என் காயாம்பதி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல முன்னால் வந்து ஒரு ஏழு மண்ட பனை இருந்து அந்த பனை மரத்தை வந்து ஒரு கிறிஸ்டின் அதை வெட்டி அவங்க இடத்துல இருந்ததுனால அதை வெட்டி விட்டாங்க. அந்த வெட்டில் குத்தியில் வளர்ந்த வேம்பு. ஐயா திருச்செந்தூர்லேருந்து விஞ்சை பெற்று வந்து அங்கேருந்து வந்து ஐயா வந்து சில தவங்கள் வந்து புரிந்தார். அந்த தவ நிலையில் இருக்கும்போது வேப்ப மரம் வந்து என்ன செய்யுது, காய்ச்சி அந்த பழங்களை தின்னு அந்த எச்சங்களை போட்டதுனால ஐயா நீ காய்க்க வேண்டான்னு சொன்னார். அதுக்கு பிறகு பூ பூக்கும் காய்க்காது. மலடுன்னு சொல்பவர் கண்ணுக்கு எப்படியாவது ஒன்று ரெண்டு காய் தெரியும். இந்த பச்சிலையே என்ன நோயை நினைத்து இந்த மருந்தை சாப்பிட்டாலும் குணமாகும், குணமாகிட்டு தான் இருக்கு. இதுவரையும் எந்த மக்களுக்கு நம்ம வந்து கொடுத்தாலும் கால்வலி கைவலி எந்த நோயை நினச்சி அவங்க சாப்பிட்டாலும் அந்த நோய் குணமாகும். குழந்தை இல்லாத பேருக்கு குழந்தை இருக்குது. அது பிறகு அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு அந்த மருந்து, அதுக்காண்டி ஒரு நோய்க்கு தரக்கூடிய மருந்து இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் அது தேவை. இது எல்லா பறவைகளும் எந்த பறவைகள் வந்தாலும் ஐயா வைகுண்டம் வந்த பிறகு தான் அந்த மரம் காய்க்காமச்சு. அது நாராயணம் இருக்கும்போது அது காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தது. பனைமரமாக இருக்கும்போதும் நாராயணம் தான் இருந்தார். வேப்ப மரமாக இருக்கும்போதும் அது வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தது. ஐயாவுக்கு அந்த அந்த மரத்தில் வந்து இப்போவும் பறவைகள் நைட்டு தங்காது, பகலில் உட்காரும் உடனே போயிடும். ஐயாவுக்குள்ள இடத்த விட்டு அந்த மரமும் வெளியே போகாது, போனால் அந்த கிளை அடியிலேயே ஒடிஞ்சிடும். சரியா, ஐயா கூட இருக்கனால அந்த மருந்துக்கு அந்த மருந்து வந்து அந்த மரத்துக்கு மருத்துவத்தன்மை ஐயாவோடு இருக்கணும்னால சிறந்த மருத்துவம். அது இப்போது மாத அன்னதானங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நித்திய பணிவிட அது நடந்துகிட்டு இருக்கு. ஆவணி திருவிழா ஆடி கடை சொல்லி கொடியேறி ஆவணி திருவிழா நடக்கு, ஐயா பிறந்த நாள் நடக்கு. நான் எடுக்கல சும்மா கட் பண்ணுங்க.